மறைக்கப்பட்ட மாமேதைகள் ஹஷிஷல் ஹக் இதுவரை மண்ணில் பிறந்த எந்த மனிதனது கைரேகையும் இன்னொரு மனிதனின் கைரேகை போல இருந்ததில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்றுதானே கூற வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியான அடையாளத்தோடு படைத்துக் கொண்டிருக்கும் அந்த படைப்பின் ரகசியம் நம் கற்பனைக்கும் எட்டாத தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. ஒரு மனிதனின் கைரேகை இன்னொரு மனிதனின் கைரேகையை போல் இருப்பதில்லை என்ற உண்மையை முதன் முதலில் தெரிந்து கொண்டவர்கள் யார் தெரியுமா? மேதைகளோ விஞ்ஞானிகளோ அல்ல, மட்பாண்டங்களை செய்து விற்கும் சாதாரண குயவர்கள் தான். கிமு 16 நூற்றாண்டில் மெசபடோமியா பிரதேசத்தில் பாபிலோனிய அரசாங்கத்தின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் வாழ்ந்த குயவர்கள் தற்செயலாக ஒரு நாள் மட்பாண்டங்களை செய்யும் போது தங்கள் கைரேகைகள் மட்பாண்டங்களின் மீது படிவதை கண்டார்கள். கைரேகை பதிக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்கள் கைரேகை பதியாத ஏனைய மண்பாண்டங்களில் இருந்து விலகி ஒருவித ஈர்ப்புடன் தோற்றமளிப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். மற்றொரு நாள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் கைரேகை ஒரே மண்பாண்டத்தில் பதிய ஒவ்வொரு மனிதர்களின் கைரேகையிலும் சிறிது வித்தியாசம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். நாளடைவில் இது வளர்ச்சியுற்று நிலங்களை வாங்க மற்றும் விற்கும் போது மோசடிகளை தவிர்ப்பதற்காக கையொப்பத்துடன் கைரேகையையும் சேர்த்து பயன்படுத்தும் அளவிற்கு வளர்ந்தது. கிமு 2 நூற்றாண்டளவில் மெசபடோமியா பிரதேசத்தை சேர்ந்த வணிகரான அபு சயித் ஹசன் என்ற அரேபிய வணிகர் தன்னிடம் கடன் பெற வருவோரின் கைரேகையை களிமண்ணில் பதிவு செய்து அதனை உறுதிமொழி பத்திரமாக பயன்படுத்தினார் என்று சில வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. இவர்தான் மனிதனின் கைரேகையை அடையாளப்படுத்தியதற்கென்று வணிக நோக்கில் பயன்படுத்திய முதல் மனிதர் ஆவார். பண்டைய மக்கள் கைரேகையை அடையாளத்திற்காக பயன்படுத்தினார்களே தவிர எந்த ஒரு மனிதனின் கைரேகையும் இன்னொரு மனிதனின் கைரேகையை போல இருக்காது என்ற அடிப்படை உண்மையை அறிந்திருக்கின்றனர் என்று சொல்லிவிட முடியாது. ஜெர்மனியைச் சேர்ந்த ஜோகன் கிறிஸ்டோப் அன்டியாஸ் என்ற மருத்துவர் இந்த உண்மையை முதன் முதலில் ஆதாரப்பூர்வமாக கிபி 1788 ஆண்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நிரூபித்தார். கைரேகை மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது என்று அறிந்து கொண்டாலும் கைரேகை வழியாக ஒரு குறிப்பிட்ட மனிதனை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் 18 நூற்றாண்டின் பிற்பாதி வரை வழக்கத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிபி 1880 ஆண்டுதான் முதன் முதலில் கைரேகையை கொண்டு ஒரு குறிப்பிட்ட மனிதனை அடையாளம் காணலாம் என்ற கருத்து தோன்றியது. ஹென்றி பவுல்ஸ் என்ற ஸ்காட்லாந்து மருத்துவர் இது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு தனது அறிக்கையை லண்டன் மாநகர காவல்துறைக்கு அனுப்பி இந்த தொழில்நுட்பம் தடயவியல் வல்லுநர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். இவர்தான் முதன் முதலில் இடதுகை பெருவிரலை கைரேகை பதிப்பதற்காக பரிந்துரை செய்தவர். இன்று வரை நாம் இடதுகை பெருவிரலைத்தான் கைரேகை பதிக்க பயன்படுத்துகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 100% முழுமை பெறாத அப்போதைய அவரின் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளையும் அறிக்கைகளையும் லண்டன் மாநகர காவல்துறை ஏற்றுக்கொள்ள மறுத்து தள்ளுபடி செய்தது. அப்படியானால் குற்றவாளிகள் எந்த அடிப்படையில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்களில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற கேள்வி உங்கள் மனதில் இப்போது எழுந்திருக்கலாம். ஆரம்ப காலகட்டங்களில் நேரடி சாட்சியங்கள் மூலம்தான் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். பின்பு ஆந்த்ரோபோமெட்ரி எனப்படும் மனிதர் அளவியல் என்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் குற்றவாளிகள் இனம் பிரிக்கப்பட்டனர். இதன்படி மனித உடலின் ஒவ்வொரு உறுப்பும் அளவீடு செய்யப்பட்டு அதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு நபரை அடையாளம் கண்டறியப்பட்டது.